நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் ஒன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் பீரியடிக் டேபிள். ஸோ இந்த தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக்ஸை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். எதற்காக இதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி சிலபஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலபஸ் இருக்குது. அப்போ அந்த தனிமங்களும் சேர்மங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் இல்லை டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும். அதில் ஒன்று தான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆட்டம்ஸ்னால் என்ன, பேசிக்ஸாக நம்ம பேசிக் ஆல்ரெடி பேசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு வந்துட்டோம்னா பீரியாடிக் டேபிளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தெரியுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுத்து மெட்டாலஜியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் மெட்டாலஜிக்கல் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ். ஸோ அதனுடைய பிரித்தெடுக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கூடுதல் சிறப்பு. பட் இந்த வகையில் வந்து பீரியாடிக் டேபிளில் என்னெல்லாம் பேசிக்காக தெரிய வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. ஸோ பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு இதன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மும்மை விதி, எண்ம விதி, ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக ஒரு நான்கு அறிஞர்கள் அப்படின்றது வருவாங்க. அதிலும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணவர் யாருன்னா நம்மளுடைய லவாய்சியர் தான். ஸோ 1789 அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எடுத்த உடனே அப்போது அவர் அரேஞ்ச் பண்ணும்போது 23 எலமெண்ட்ஸில் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னு சொல்லி பிரிச்சிருப்பார். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு அறிஞர்னு பார்த்தோன்னா உண்மை விதி அப்படின்னு சொல்லக்கூடிய லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டொபர்னர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய எண்ம விதி, லா ஆஃப் ஆக்டெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ம விதி அப்படின்னு சொல்லுவது, அது நியூலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். பட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பீரியாடிக் டேபிளை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்க பீரியாடிக் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பீரியாடிக் டேபிளை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான், நம்ம டெமெட்ரி மெண்டலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான். அவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் இதில் வந்து என்ன பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நிறையின் அடிப்படையில் மாஸ் நம்பர் பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கும். தென் அதற்கடுத்து தான் 1912-13 வந்து ஹென்ரி மோஸ்லே, ஓகேங்களா, ஹென்ரி மோஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான் வந்து கரெக்டாக அட்டாமிக் நம்பர் வைஸ் வந்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக, ஓகேங்களா. இப்போ அது ஓரியன்டாக கடைசி அந்த ஹென்ரி மோஸ்லே அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அந்த அட்டாமிக் டேபிள், அதாவது அந்த பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் வைஸ் அடுக்குனா அந்த பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணலாம், ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபேக்ட்ஸை மட்டும் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அப்போ மொத்த தனிமங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 118 தனிமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹைட்ரஜன்லேருந்து அப் டு அகைனசான் அப்படின்னு சொல்லக்கூடிய 118 தனிமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹரிசாண்டலாக போகக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹரிசாண்டலாக போகக்கூடாது, இப்போ ஹைட்ரஜன் அப்படி நேராக போனால் ஹீலியம், லித்தியம் பெரிலியம் நேராக. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் இப்போ இந்த ஹரிசாண்டலாக போகக்கூடிய எல்லாத்தையுமே கிடைமட்டதாக சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, தொடர்கள் என்று அழைக்கிறார்கள். தொடர்கள் அப்படின்னு சொன்னோன்னா பீரியட்ஸ் அப்படின்னு பேர். பீரியட்ஸ் அப்படி எத்தனை இருக்குது, 1, 2 அப்படின்னு சொல்லி அடிக்கொண்டே போனால், ஸோ இது ஃபஸ்ட்டு பீரியட். ஃபஸ்ட்டு பீரியடில் எத்தனை இருக்குது, 2 தனிமங்கள் இருக்குது, 2 தனிமங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு பீரியடில். செகண்ட் பீரியடில் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னா 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி அடிக்கொண்டே போனால் 8 தனிமங்கள் இருக்கும். தேர்டு பீரியடில் 8 தனிமங்கள் இருக்கும். மூன்றாவது 18 தனிமங்கள் இருக்கும். இதுலேயும் 18 தனிமங்கள் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 32 தனிமங்கள் இருக்கும். இதுலேயும் 32+ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்து 118 அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதனால் 32+ அப்படிங்கிற மாதிரி 32 சொல்லலாம். இப்படி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, 2, 8, 8, 18, 18, 32, 32 அப்படிங்கிற மாதிரி. அப்போ மொத்தம் எத்தனை பீரியட் இருக்குன்னு பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ தொடர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது 7 தொடர்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது, ஆக்சுவலி இந்த மாதிரி இப்படி நேராக இருக்குல்ல. ஸோ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இருக்கேன். இப்போ இப்படி இருக்கக்கூடியதாக என்ன சொல்கிறாங்க, குரூப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் எழுதிக்கலாம். தமிழில் அதற்கு பேர் தொகுதிகள்னு பேர், தொகுதிகள். ஸோ அதை தான் இங்கிலீஷில் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குரூப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2, 3 அப் டு எத்தனை வரை இருக்குன்னா கடைசியாக 18. அப்போ தொகுதிகள் மொத்தம் 18 இருக்குது. அப்போ பீரியட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது 7 பீரியட்ஸ். குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது 18 குரூப்ஸ் அப்படிங்கிறது, 18 குரூப்ஸ் ஆகுது. இப்போ இதிலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பீரியட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா முதல் தொடர்,
ஃபஸ்ட்டு பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. எங்கேருந்து எதுலேருந்து இது வரைக்கும்னா ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் வரையும், அவ்வளோதான். அப்போ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முதல் தொடரை தான் மிக குறுகிய தொடர், ஷார்ட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிக குறுகிய தொடர், ஏன்னா ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எட்டு எட்டு அப்படின்னு கூட்டிகிட்டே போகுது. அப்போ இரண்டாவது பீரியட் அப்படின்னு பார்க்கும்பொழுது லித்தியம்லேருந்து அப் டு நியான் வரையும் இருக்குது. ஸோ எதுலேருந்து எது வரையும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தேர்டு பீரியட் அப்படின்னா சோடியம் டு ஆர்கன் வரை இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பொட்டாசியம்லேருந்து கிரிப்டான் வரையும், ருபீடியம் டு ஜெனான் வரை இருக்கும். அதுக்கடுத்து சிசிஎம் டு ரேடான் அண்ட் தென் ஃப்ரான்சியம் டு அகேனசான் அப்படிங்கிறது செவன்த் பீரியடில் இருக்குது. இப்படியும் தெரிஞ்சுக்கணும். அட் தி சேம் டைம் குரூப் வைஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அதில் எஸ்பெஷலி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நேம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் நம்மளுக்கு அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின். அப்போ ஷார்ட்டஸ்ட் பீரியடுன்னு ஃபஸ்ட்டு பீரியடு சொன்னாங்க. லாங்கஸ்ட் பீரியட், மிகவும் நீண்ட தொடர் என்று அழைக்கப்படுவது இந்த ஆறாவது தொடரை தான் மிகவும் நீண்ட தொடர்னு சொல்லுவாங்க, லாங்கஸ்ட் பீரியட். ஆனால் 32 தனிமங்கள் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ரைட், இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட் அண்ட் லாங்கஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் பீரியடில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் பற்றி பார்க்கலாம். இப்போ தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, குரூப்ஸ். ஸோ குரூப்ஸில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 18 குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, 18 குரூப்ஸ் இருந்தார். அதில் ஃபஸ்ட்டு குரூப், முதல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் குரூப், இந்த ஃபஸ்ட்டு தொகுதின்னு சொல்கிறாங்க, இந்த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்டு சிசியம் ரான்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு தொகுதியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலைன் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க, கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்கலைன் மெட்டல்ஸ் கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரூப் டூ அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள் சொல்லுவாங்க. அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ் கார மண் உலோகங்கள் என்று அழைப்பார்கள். குரூப் த்ரீலேருந்து குரூப் டுவெல் வரையும், ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் குரூப் த்ரீ அப் டு டுவெல், சரிங்களா? இதிலிருந்து இது வரையும் இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாமே, ஸோ இந்த பார்ட்ஸ் இந்த எல்லோ கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு கூட சொல்லலாம், சரிங்களா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் என்று அழைப்பார்கள். ஸோ த்ரீ டு டுவெல் வரை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு பேர். அடுத்து தேர்ட்டீன்த் குரூப் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 13th குரூப். இப்போ 13th குரூப்பை பார்த்தோம்னா எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ போரான்லேருந்து ஆரம்பிக்குது, அதனால் இது போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 14th குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன்லேருந்து ஆரம்பிக்குது, அதனால் இதை கார்பன் ஃபேமிலி, கார்பன் குடும்பம்னு சொல்லுவாங்க. அடுத்து 15 அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன்லேருந்து ஆரம்பிக்குது, அதனால் இது நைட்ரஜன் ஃபேமிலி அல்லது நிக்டோஜன் ஃபேமிலி, நிக்டோஜன் குடும்பம் அல்லது நைட்ரஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 16th குரூப்னா ஆக்சிஜன் ஃபேமிலி, ஏன்னா ஆக்சிஜனில் ஆரம்பிக்குது, அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம் அல்லது சால்கோஜென் ஃபேமிலி, சால்கோஜென் குடும்பம் என்று அழைப்பார்கள். 17th குரூப், இதை தான் வந்து ஹாலஜென்ஸ் என்று அழைப்பார்கள். ஹாலஜென்ஸ் அப்படின்னா உப்பி இணிகள் என்று அர்த்தம், உப்பை கொடுக்கக்கூடிய தனிமங்கள் அப்படிங்கிற மாதிரி உப்பி இணிகள் அப்படின்னு அர்த்தம், ஹாலஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 18th குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க எல்லாமே ஃபில்டு ஆர்பிட்டல்ஸாக இருப்பாங்க. நம்ம எலக்ட்ரான் ஷேரிங்கில் பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 10 நியான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 10, இதோடைய எலக்ட்ரான் ஷேர் பண்ணி எவ்வளோ வரும்? 2.8. அப்போ 8 வந்தாலே அது ஃபில்டுன்னு தான் அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டலும் ஃபில் ஆயிடுச்சு, செகண்ட் ஆர்பிட்டலும் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இதோடைய பேலன்ஸ் எவ்வளோ வரும்? ஜீரோ தான் இருக்கும். அப்போ இவங்க யார் கூடயாவது இதோட இணையதரன் கேட்டாங்கன்னா இணையதரன் சொல்ல முடியாது, அப்போ யார் கூடயும் போய் இணைய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மந்தமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கனால இவங்களுக்கு எல்லாமே மந்த வாய்க்கள், எந்த ஒரு ரியாக்ஷன்லையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிம்பிள். அதனால தான் மந்த வாய்க்கள், இனட் கேசஸ் ஆர் நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அப்போ அந்த குரூப்ஸுக்கு ஒவ்வொரு குரூப்ஸில் இருக்கக்கூடிய நான் பேர் தெரியணும். ஸோ 13th என்ன சொல்லும்? போரான் ஃபேமிலி, போரான் குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 14th அப்படின்னா கார்பன் ஃபேமிலி, கார்பன் குடும்பம். 15th அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் அல்லது நிக்டோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் ஆர் நிக்டோஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம், நிக்டோஜன் ஃபேமிலி, நிக்டோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். 16th குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் குடும்பம் ஆர் ஆக்சிஜன் ஃபேமிலி அல்லது சால்கோஜன் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம்.
சால்கோஜன் குடும்பம். 17th குரூப் அப்படின்னு எடுத்தோம்னா ஹாலைட்ஸ், உப்பினிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹாலைட்ஸ் உப்பியினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 18th குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18th தொகுதி தனிமங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோபல் கேசஸ் அப்படின்னு சொன்னால் மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இதை தான் வந்து முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு நேம் என்னென்னு பார்த்துரும், அதே மாதிரி பீரியட்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எலமெண்ட் என்ன, எண்டிங் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். படிக்கணும்னு அந்தளவுக்கு டீப்பாக தெரியணும் இல்லை, பட் அதில் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னா ஹைட்ரஜன் டு ஃப்ரான்சியம், செகண்ட் குரூப் பெரிலியம் டு ரேடியம், தேர்ட் குரூப் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்கேண்டியம் டு ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 89th எலமெண்ட் என்னென்னா ஆக்டினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேர்ட் குரூப். அப் டு 18th குரூப் வரை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எலமெண்ட் எண்டிங் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த துணைக்கூடு அலகுக்கூடுகள் என்று அழைத்தோம், ஒரு சப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் என்று அழைத்தோமே. ஒரு நாலு வகையான ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆஃபா பிரின்சிபல் படி பார்த்தோம்னா அதோடய அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல தெரிய வேண்டிய விஷயம், அந்த நாலு ஆர்பிட்டால்ஸ் என்று அழைத்தோமே, SPDF அப்படின்னு சொல்லக்கூடியது, அது என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா, இதில் ஒவ்வொன்றையும் எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், எஸ் தொகுதி பி தொகுதி தனிமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன எஸ் தொகுதி தனிமங்கள் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் சொன்னோம் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் பங்கீடு என்று சொல்லுமே, அந்த எலக்ட்ரான் பங்கீடு அடைப்பதில் வந்து ஆஃபா பிரின்சிபல் என்று சொல்வார்கள், ஆஃபா தத்துவம் என்று அர்த்தம். அந்த ஆப்பா தத்துவத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முலா வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது எஸ் அப்படிங்கிற ஆர்பிட்டலில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் எஸ் தொகுதி தனிமங்கள், பி அப்படிங்கிறதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் பி தொகுதி தனிமங்கள், டி அப்படிங்கிற முடிஞ்சுன்னா டி தொகுதி, எஃப்ல முடிஞ்சுன்னா எஃப் தொகுதி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அது எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி அண்ட் எஃப் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த ஏரியா, ஸோ இவங்க எல்லாருமே எஸ் தொகுதி தனிமங்கள். இவங்க எல்லாருடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா எஸ்ஸிலே தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன்றுன்னு நினச்சி அப்போ ஒன் எஸ் ஒன்னு சொல்லலாம். இப்போ லித்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூன்று இருக்குது, ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த எஸ் தொகுதி தனிமங்கள்லேயே முடியும். இவங்க எல்லாருமே எஸ் தொகுதி தனிமங்களே முடியும். நம்ம வந்து ஆஃபா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபா தத்துவம் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும் பொழுது இது கூடுதலாக கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது, ஸோ 13th 18th வரை இந்த ஏரியா ஃபுல்லாமே பி தொகுதி தனிமங்கள். ஓகேங்களா, ஸோ பி அப்படிங்கிற பி தொகுதி தனிமங்களில் முடியக்கூடியது. டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3-12, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே டி தொகுதி தனிமங்கள், டி பிளாக். இவங்க எல்லாமே பி பிளாக், பி பிளாக் எலமெண்ட்ஸ், பி தொகுதி தனிமங்கள். இவங்க டி பிளாக் எலமெண்ட்ஸ், டி தொகுதி தனிமங்கள். இதற்கு உள்ளேயே வருது பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொன்னோமா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொன்னோமா, இடைநிலை தனிமங்கள். அதற்கு உள்ளாகவே, ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த லேந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கும் இந்த ரெண்டு குரூப், கீழே இருக்க ரெண்டு குரூப் இருக்குல்ல, இந்த ரெண்டு பேருமே எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா, அப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபர் பிரின்சிபல் போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே எப்படின்னு முடியும், எஃப்ன்றதுலேயே முடியும், எஃப் ஒன்னுலேருந்து எஃப் ஃபோர்டீனுக்குள்ளே முடியும். ஏன் எஃப் ஃபோர்டீனுக்குள்ளே முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, எஃப் தொகுதியில் எஃப் ஆர்பிட்டலில் அதிகபட்ச எலக்ட்ரான் எவ்வளோ ஃபில் பண்ணலாம், 14 அப்படிங்கிறது இதற்கு முந்தைய வீடியோக்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா, ரைட். அப்போது 57 அட்டாமிக் நம்பர் ஒன்று, சரி 71, ஓகேங்களா, 57-71 வரையும் என்ன சொல்லுவாங்க, ஆக்டினேடு தனிமங்கள் என்று அழைப்பார்கள். 89-103 வரை இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆக்டினியம் தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேந்தனைடு தனிமங்கள், ஆக்டினைடு தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, சரி 57-71 வரையும் லேந்தனைடு தனிமங்கள், ஆக்டினைடு தனிமங்கள்ன்றது 89-103 வரையும் ஆக்டினைடு தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்களை இடைநிலை தனிமங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிறதுனால இவங்களை உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைப்பார்கள். உள் இடைநிலை தனிமங்கள், தட் இஸ் கால்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்.
ஸோ இந்த எஃப் தொகுதி தனிமங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இடைநிலை தனிமங்களுக்கு உள்ள ஒரு தனிமங்கள் இருக்கிறதுனால உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லி எஃப் தொகுதி தனிமங்களை சொல்றாங்க. இதுக்கு முந்தைய வினாத்தல்களில் இதை கேட்டிருக்காங்க, எஃப் தொகுதி தனிமங்கள் ஏன் உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய 11th புக்லேயே அதை பற்றி தகவல்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, 12th புக்கில் பி தொகுதி தனிமங்களில், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி தொகுதி தனிமங்களில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்டு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் பேசிக் டேர்ம்ஸ். ஸோ ஒரு பீரியடிக் டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஆஃப் பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம், அதுக்கடுத்து ஹுன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுன்ஸனின் தத்துவம், ஹுன்ஸனின் விதிகள் எல்லாமே வந்து எளிமையாக இருக்கும். சரிங்களா? அப்போ குரூப் பீரியட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீரியடில் எத்தனை, அது ஒவ்வொரு குரூப்போடைய பேர் என்ன, பீரியடில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். தென் எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், அது எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்டல்ஸுடைய தனிமங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஓரளவு பீரியடிக் டேபிளில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். So anyway, keep watching, keep preparing. Thank you. Thanks for all.